பூம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது पदवे நம்ம வீட்டில் பொதுவாகவே நம்மளுடைய வீட்டில் நாம் வசிக்கக்கூடிய அந்த இல்லத்தில் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது தன்னுடைய நடைமுறையில் வந்து எந்த மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம வந்து கவனமாக எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சில பொருட்கள் வாங்கி ஒரு சில உருவ பொம்மைகள் இருக்கும் இல்லையா அது வந்து சின்னங்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சின்னங்களை வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது நல்ல நல்ல சின்னங்களை வாங்கி வைக்கும் பொழுது நல்ல நல்ல பொம்மைகளை வாங்கி வைக்கும் பொழுது நல்ல நல்ல உருவங்களை வாங்கி வைக்கும் பொழுது அதில் வந்து நமக்கு பரிகா அதில் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்குமா அதன் மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்குமாங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதற்கான விடைகளையும் அதற்கான நிச்சயமான நிதர்சனமான ஒரு உண்மையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க பொதுவாகவே வீட்டில் வந்து நம்ம அந்த பொம்மை வாங்கி வைக்கிறோம் இந்த சின்னம் வாங்கி வைக்கிறோம் அல்லது இந்த மாதிரி நம்ம விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதாவது பொம்மைகளை வாங்கி வைக்க வைக்கிறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நடைமுறைகளை நன்மையான வகையில் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி அம்சம் கிடைக்கக்கூடிய அந்த லட்சுமி கடாட்சம் உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வழிகள் இருந்துகிட்ருக்குது நூற்று கணக்கான அப்படிங்கிறத விட ஆயிரக்கணக்கான நெறிமுறைகள் நமக்கு வந்து பெரிய வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ஆயிரக்கணக்கான நெறிமுறைகளில் வந்து ஒரு சில முறைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் முக்கியமானது முதன்மையானது உங்களுடைய வீட்டில் வந்து சமையல் அறையாக இருந்தாலும் சரி பூஜை அறையாக இருந்தாலும் சரி அந்த இரண்டு அறைகளையுமே கண்டிப்பாக சுத்தப்படுத்தி இருக்கணும் மற்ற அறைகள் சுத்தப்படுத்தக்கூடாதான்னு கிடையாது எல்லா அறையுமே உங்களுடைய குடியிருப்பு சம்மந்தப்பட்ட அந்த வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருந்துகிட்ருக்கணும் இருந்தாலும் குறிப்பாக சமையல் அறையும் பூஜை அறையும் அதிகபட்சம் சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கணும் சமையல் அறையிலேயோ அல்லது பூஜை அறையிலேயோ நான்கு மூளைகள்லேயும் நிச்சயமாக குப்பை கூலங்கள் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்ருக்கணும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து இந்த பூஜை அறையாக இருந்தாலும் சமையல் அறையாக இருந்தாலும் காலை நேரத்தில் சமையல் பண்ணும் பொழுது அந்த சமையல் சம் சம்பந்தப்பட்ட அடுப்பு அல்லது சமையல் சம்பந்தப்பட்ட ஸ்டவ் சம்மந்தப்பட்ட கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஒரு முறை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும் ஒன்று அதே மாதிரி இந்த சமையல் அறையில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை நேரங்களில் மஞ்சள் போட்டு மஞ்சள் தெளித்து நீங்கள் வந்து சுத்தப்படுத்துறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அல்லது மஞ்சள் செல்லு தெளித்து வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் பசு சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் பசு சாணம் நகர்ப்புறங்களில் கிடைக்காம இருந்தது அப்படின்னா பொதுவாகவே மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி அதாவது பூஜை அறையில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துருக்கும் இருக்கும் இதுவெல்லாம் வழக்கமான வாழ்க்கையில் நீங்கள் வந்து பழக்கப்படுத்தி கொள்ளி பழ பழக்கப்படுத்தி கொள்ள அதாவது வழக்கமான வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய சின்ன சின்ன விதிமுறைகள் இது அல்லாமல் வந்து பொதுவாக பிரார்த்தனை பண்ணுறோம் பொதுவாக வேண்டுதல் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட நல்ல எண்ணத்தோடு உங்களுடைய மனசில் வந்து தீய எண்ணங்கள் இல்லாமல் நல்ல மனதோடு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கோம் எந்த நாளாக இருந்தாலும் நல்ல பேச்சுக்களை வீட்டில் வந்து சுப பேச்சுக்கள் தான் பேசணும் சுப வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தணும் அசுப வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே அசுப வார்த்தைகளை தீய வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லது அபசகுணமான குணமான வார்த்தைகளை கண்டிப்பாக பேசக்கூடாதுங்கிற விஷயத்தில் நீங்க உறுதியாக இருந்துட்டு ஒன்று அதே சமயத்தில் பொதுவாகவே வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கும் இல்லையா அரிசி பருப்பிலிருந்து உப்பு மிளகா வரைக்கும் கடுகு சீரகம் கொத்தமல்லி வரைக்கும் நம்ம வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி வாங்கக்கூடிய நாள் வந்து கையில் காசு இருக்குது அப்படிங்கிறது எந்த நாளாக இருந்தாலும் வாங்காமல் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்கக்கூடிய நாள் வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குறது மிக மிக சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அல்ல அல்ல குறையாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது சில வீடுகளில் வந்து பாருங்கள் அதே அரிசி தான் போட்டு இன்னைக்கு சாப்பாடு செஞ்சேன் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது சாப்பாடு இதே அரிசி தான் போன வாரம் செஞ்சேன் எனக்கு சாப்பாடு கம்மியாக தான் இருந்துட்டுதுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு வந்து கட்டியாக இருக்கிறது தீஞ்சு போகிறது குறைவாக இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெருப்பு பற்ற வைக்கக்கூடிய விஷயத்தில் இருந்துகிட்டு இருக்குது அதனால் ஒரு சாப்பாடு அதிகமாக வளர்ந்து வர்றதுக்கு அந்த சாப்பாடு பத்தாம் இருக்கிறக்கெல்லாம் காரணம் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பிலிருந்து கடுகு சீரகத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய அம்சங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை நாள் வாங்கலாம் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய காய்கறிகள் வந்து காய்கறிகள் எந்த நாளாக இருந்தாலும் வாங்கலாம் ஆனால் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாயில் வாங்கணும் அதில் மிக மிக ஆழமாக கவனிக்க வேண்டியது உப்பு முழுக்க முழுக்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த உப்பு என்று சொல்லக்கூடிய கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பாக இருந்தாலும் சரி சால்ட்டு என்று சொல்லக்கூடிய பொடி உப்பாக இருந்தாலும் சரி அது வெள்ளிக்கிழமை நாளில் தான் வாங்கணும் அது கூட வெள்ளிக்கிழமை நாளில் காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் நல்லா கவனிச்சுங்க வீட்டுக்கு தேவையான அந்த உப்பு வந்து கல்லுப்பாக இருந்தாலும் சரி சால்ட்டு என்று சொல்லக்கூடிய பொடி உப்பாக இருந்தாலும் சரி இந்த உப்பு சம்மந்தப்பட்ட வகைகளை வந்து வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும் அதுவும் காலை நேரத்தில் வாங்கணும் அல்லது மாலை நேரத்தில் வாங்கணும் எக்கார்ந்த கொண்டு உப்பு அப்படிங்கிறது மதிய நேரத்தில் வாங்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் குடும்ப பெண்மணிகள் கவனமாக இருந்துட்டுருங்க கண்ணும் கருத்துமாக இருந்துட்டுருங்க உப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மதிய நேரத்தில் வாங்க வேண்டாம் குறிப்பாக உப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை யமகண்ட நேரத்தில் வாங்க வேண்டாம் இது வெள்ளிக்கிழமை மட்டுமில்லைங்க வார நாட்கள் ஏழு நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் உப்பு சம்மந்தப்பட்ட அந்த மகாட்சுமி அம்சம் பொருந்திய மகாட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த உப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை யமகண்ட நேரத்தில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி உப்புக்கல் வாங்குறது உப்பு வாங்குறது அதே மாதிரி மளிகை சாமான் வாங்குறது அரிசி பருப்பு சாமான் வாங்குறது இதுவெல்லாம் வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் வாங்கிக்கூட எங்களுக்கு இன்னும் வந்து அந்த லட்சுமி அம்சம் கிடைக்கல எங்களுடைய குடும்பத்தில் கஷ்டம் போகலை அப்படின்னு உள்ளவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே குளிகை காலம்னு வரும் இப்போ ராக காலம் எமகண்டமெல்லாம் வருது இல்லையா அதே மாதிரி குளிகை காலம் வரும் அந்த குளிகை காலம் வரக்கூடிய அந்த நேரத்தில் வார நாட்கள் ஏழு நாட்களிலையுமே குளிகை காலம் என்று சொல்லக்கூடிய காலம் வரும் அந்த குளிகை நேரத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் ஒரு இரும்பு படியில் வந்து தளதறிக்க அதாவது அந்த இரும்பு படியில் வந்து முழுக்க முழுக்க உப்புக்கல் வச்சுட்டு கண்டிப்பாக கல்லுப்பை தான் பயன்படுத்தணும் அந்த கல்லுப்பை வச்சுட்டு அந்த இரும்பு படிக்கு முன்னாடி அந்த உப்புக்கல்லுக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் எழுதுங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி வேதனை இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான அவமானம் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான சொத்து பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான திருமண பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான அவமானம் அதாவது எனக்கு தேவையில்லாத கௌரவ பிரச்சனை இருந்துட்டு இருக்குது எனக்கு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது வெளிநாட்டு பயணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் அந்த கஷ்டங்களையும் இந்த கல் கல்லுப்புக்கு முன்னாடி அதாவது ஒரு இரும்பு படியில் இரும்பு பாத்திரத்தில் வந்து இந்த கல்லுப்பை கொட்டி வச்சுட்டு அந்த கல்லுப்புக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம் இது வடக்கு பார்த்து உட்காரணுமா கிழக்கு பார்த்து உட்காரணும்னு கிடையாதுங்க உப்பு கல்லுன்னு ஒன்று வச்சதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற எந்த தசையாக இருந்தாலும் உட்காந்து எழுதலாம் உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக வேணா வடக்கு அல்லது கிழக்கு வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ உட்காந்து உங்களுடைய கஷ்டங்களை எழுதுனதுக்கப்புறம் வெறும் கஷ்டங்களை மட்டுமே எழுதுவது முக்கியமில்லை இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் எழுதிட்டு அதில் வந்து அந்த பேப்பர்லேயே எந்த பேப்பரில் உங்களுடைய கஷ்ட காலங்களை எழுதுறீங்களோ அதே பேப்பரில் பின்பக்கம் வந்து உங்களுக்கு வசந்த காலங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா எந்த ஒரு மனசாலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் குறிக்கோள் என்ற லட்சியம் நிச்சயமாக வந்துகிட்டு இருக்கும் அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் கெட்ட விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து குறிக்கோள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் நான் என்னுடைய நிகழ்ச்சியில் வெளிநாடு பயணங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் போனா கூட தெளிவா இருக்குன்னு சொல்லுவேன் அதுக்காக திருடங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க அந்த செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்க தெளிவா இருந்துட்டு விஷயத்தை நான் வந்து மிக மிக ஒரு அற்புதமா எடுத்து சொல்லிட்டு இருப்பேன் அந்த வகையில இந்த மாதிரி இந்த லட்சியம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த லட்சியத்தை அடையணும் இந்த குறிக்கோள் அடையணும் இந்த இடம் வாங்கணும் இந்த வீடு கட்டணும் இந்த மாதிரியான வாகனம் வாங்கணும் இந்த மாதிரியாக வாழ்ந்து காட்டணும் இந்த மாதிரியான திரைத்துறையில பயணிக்கணும் அல்லது சின்னத் திரையில வந்து நம்ம ஜெயிச்சு காட்டணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்த உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு கடவுள் கடவுளால் கொடுக்கப்பட்ட யோகத்துக்கு தகுந்த சிந்தனைகள் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கடவுளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சிந்தனைகள் எழுபங்கிறத உண்மையான விஷயம் நாம் வந்து இவரை பார்த்து முன்னேறணும் அவரை பார்த்து முன்னேறணும் இந்த விஷயத்தில் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு கரு உருவாகும் போது எந்த மாதிரியான யோகம் எந்த மாதிரியான வாழ்வு விதிக்கப்பட்டிருக்குதோ அதற்கான எண்ணங்களும் அதற்கான யோசனைகளும் அதற்கான ஒரு முயற்சிகளும் அதற்கான ஒரு லட்சியங்களும் உங்களுக்கு உருவாகும் தான் உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மையாக வந்துட்டு இருக்கும் ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் படிக்கிற படிப்பு இதுங்க ஆனால் கிடைச்ச வேலை இந்த வேலை கிடைச்சது என் பையன் படித்த படிப்பு இது ஆனால் பண்ணக்கூடிய தொழில் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் திட்டம் போட்டு என்னதான் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கல்வி அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டால் கூட இந்த உலகத்தில் எந்த மாதிரியான வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு வருமானம் அமையுது எந்த மாதிரியான வருமானத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை நகருது அப்படிங்கிறத ஜாதக கட்டம் தான் நிரூபிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு அழுத்தமாக திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மளிகை சாமான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை வாங்குங்க அதில் வந்து உப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த நாளாக இருந்தாலும் காலை அல்லது மாலை நேரத்தில் வாங்குங்க மதிய நேரத்தில் வாங்க வேண்டாம் அதே மாதிரி எமகண்ட நேரத்தில் உப்புக்கல் வாங்க வேண்டாம் அதே சமயத்தில் அதிக கஷ்டப்படுகிற மனுஷர் வந்து யாராக இருந்தாலும் ஒரு இரும்பு படியில் வந்து ஒருபடி உப்பு வச்சுட்டு அந்த கல்லுப்புக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை ஒரு பேப்பரில் எழுதுங்க அந்த பேப்பருக்கு பின்னாடியே அந்த கஷ்டங்கள் ஆகணுங்கிற ஒரு பிரார்த்தனையை அந்த அதே பேப்பரில் பின்னாடி எழுதுங்க எழுதி அந்த உப்புக்களுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரார்த்தனை வைக்கும்பொழுது இந்த பிரார்த்தனை எப்போ வைக்கணும் குளிகை காலத்தில் குளிகை நேரத்தில் அப்போ குளிகை நேரத்தில் இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் என்ன கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் தாண்டவம் மாதிரி இருந்தால் கூட அதில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக எட்டி பார்க்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்துக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் கண்டவங்களை நம்பி பொம்மைகளை வாங்கிறத விட கடவுளை நம்பி மனசாட்சியை நம்பி உண்மையாக வாழணுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருங்க ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசை வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்